காவல்துறை தனது செயல்பாட்டை அதிகப்படுத்துவதன் மூலம் அடுத்த குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியும் என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் கோவையைச் சேர்ந்த அமைப்பு நடத்திய ஆன்மீக நிகழ்வில் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் திருப்பூர் ஜெயநகர் பகுதியில் கல்வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான RSS பிரமுகர் பிரபுவின் வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்ற காவல்துறை தனது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் தங்களது நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். உரிய காலத்தில் நடவடிக்கை எடுத்தால் அடுத்த குற்றம் தடுக்கப்படும் என்றும் அண்ணாமலை கூறினார். இந்த தாக்குதலை ஏற்கனவே கண்டித்திருந்தோம். இன்று வந்து சகோதரரை சந்தித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு இங்கிருந்து கிளம்புகிறேன். தமிழகம் அமைதி பூங்காவாக மாறுவதற்கு காவல்துறை தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று, அதனால் தொடர்ந்து யார் தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேகமாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நடவடிக்கை என்பது காலத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வேகமாக நடந்தால் அடுத்த குற்றம் நடப்பது தடுக்கப்படும். அது நடக்கட்டும். காவல்துறை நண்பர்கள் சிறப்பாக செயல்படட்டும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தோம், பொறுத்திருந்து பார்க்கின்றோம். காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும்.